எஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவுஸ் ஒயரிங் பண்ணும்போது ஒயரோட கலரை எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒயரிங் பண்ணும்போது ஒயரோட கலருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உதாரணமாக நீங்கள் ஒரு வீட்டுக்கோ இல்லைனா அப்பார்ட்மெண்ட்டுக்கோ ஒயரிங் பண்ணுறீங்கன்னு வச்சுக்குவோம். நீங்கள் ப்ராப்பரான கலர் யூஸ் பண்ணி ஒயரிங் பண்ணாமல் கலர் கலர் ஒயர் யூஸ் பண்ணி ஒயரிங் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு போயிடுவீங்க. புதுசாக ஒரு எலக்ட்ரிக்கல் பர்சன் வந்து அந்த ஒயர் ஏதோ ஃபால்ட் தான் அட்டன் பண்ணுறாரு அப்படின்னா, அவருக்கு ஒன்றுமே புரியாது, கன்ஃபியூஸ் ஆகிடுவார். நீங்கள் ஸ்டாண்டர்டாக வந்து ஃபேஸுக்கு ரெட்டு, நியூட்ரலுக்கு பிளாக்குன்னு இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒயரிங் கொடுத்துருந்தீங்க பிளாக் கலர் சூஸ் பண்ணுவாங்க. எர்த்துக்கு கிரீன் கலர் இல்ல அப்படின்னா கிரீன் மற்றும் எல்லோ காம்பினேஷன் கலரை சூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ப்ராப்பர் ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணி ஒயரிங் பண்ணும்போது பார்க்க பெர்ஃபெக்டா இருக்கும். யாராவது புதுசா ஒரு ஆள் எலக்ட்ரிக்கல் பர்சன் வந்தாலும் ஈஸியா உங்களோட ஒயரிங்கை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஒயர் கலர் சூஸ் பண்றது கண்ட்ரிக்கு கண்ட்ரி மாறுபடலாம். உதாரணமா ஒயிட் கிரே கலர் ஒயர்லாம் நம்ம ஹவுஸ் ஒயரிங்ல யூஸ் பண்ண மாட்டோம். இது அதர் கண்ட்ரில பாத்தீங்க அப்படின்னா அது ஹவுஸ் ஒயரிங்ல யூஸ் பண்ணுவாங்க. சோ நீங்க ஹவுஸ் ஒயரிங் பண்ணும்போது நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி இந்த வீடியோல நான் சொன்னபடி நீங்க வந்து ஒயரிங் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல ஹவுஸ் ஒயரிங்கை பத்தி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில தகவல்களை உங்களோட ஷேர் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்க சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.